தமிழர்களுடைய மரபு உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைவதிலும் நான் பெருமை கொள்கின்றேன். ஆகமங்களை ஆர்வமாய் கற்றோதி ஆன்மீக வாழ்வில் ஆசனாய் ஆன்றோ சான்றோராய் உலகெல்லாம் உயர்நிலை கண்டு நம்பிக்கை வாழ்வை மக்களின் நங்கூரமாக்கி நல்லாயனாய் பழவேதமாய் அதன் முன்புள்ள நாதமாய் விளங்கி சத்திய மறையில் தன்னலமில்லா தொழு புரிந்தாலும் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அவர்களை சபை அன்னையின் பெயராலும் மாநில தலைவிகள் நிர்வாக குழுவினர் அனைவரின் சார்பாகவும் அவர்களை இனிதனம் கூப்பி இத்திருப்பலிக்கு பதிந்த பதிந்தவென்று வரவேற்கின்றேன். கரைந்து கோபுர கலசமாய் நாளும் ஒழிந்து ஆண்டவன் தரிசனத்தை அன்றாட உலகிற்கு கொணர்ந்து மக்களின் வாழ்வை ஆண்டவனை இணைத்து இறைமகன் இயேசு விட்டு சென்ற பணியை உடனடியாக அன்றாட வாழ்வில் மரப்போர் புரிந்து கிறிஸ்துவ மதிப்பீடுகளை உலகிற்கு அளித்து வரும் அரண்பணியாளர்களே, இவன் கூட்டு திருப்பணி நிலையை சேர்ந்துள்ள உங்கள் அனைவரையும் சபையனை மாநில அமையர்கள் நிர்வாக குழுவினர் பெயரால் வருக வருக்கம் என்று வரவேற்கின்றேன். சோழில்லை, மேல்களை சொற்களில்லை, நல்ல சோமனம் இல்லை, பாடியில்லை, கையில் பணம் இல்லை, தேக வருணம் இல்லை, நாடு இல்லை, வீடு இல்லை, யாதொரு விருப்பமும் இல்லை என்று நாளும் ஒழுங்கும் மக்கள் ஏற்றம் பெற சபை நிறுவனர் தந்தையின் கனவு நனவாக்க சபை விருதுவாக்கை இதயத்தில் ஏந்தி மூன்று மாநிலங்களும் முத்தாக பணியாற்றி வரும் மூன்று மாநில தலைவர்களையும் நிர்வாக குழுவினரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மூன்று மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்துள்ள அன்னையர்கள் அருள் சகோதரிகள் அவர்களை சபை அன்னையின் பெயராலும் மாநில அன்னையர்கள் பெயராலும் நிர்வாக குழுவினர் பெயராலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பெற்றோர் 10 மாதங்கள் சுகமாக சுமந்து உறக்கம் என்று கண்டுபிடித்து நோயில் நோவிருந்து ஆராட்டி அமுகூட்டி ஞானம் ஆரோட்டி நம்பிக்கையை வளர்த்து கண்டித்து தனிமை காட்சி கல்வி கொடுத்து தலையை வளர்த்து நற்பண்புகளை உயர்த்தி சீரும் சிறப்புமாக வளர்த்த தம் அன்பு மக்களை வளர்த்து தன் அன்பு மக்களை தாயாம் கொன்சாரா சபை வழியாக திருச்சபைக்கு சொத்தாகவும் முத்தாகவும் கொடுத்த சகோதரிகளின் அன்பு பெற்றோரையும் உடன் பிறப்புகளையும் உறவினர்களையும் ஞான வழிபாட்டுகளையும் ஆசிரியர்கள் அனைவரையும் சபையின் பெயராலும் மாநில அங்கேயர்கள் பெயராலும் நிர்வாக குழுவினர் பெயராலும் வருத்த வருத்த வென்று வரவேற்கின்றேன். பொதுமக்கள் சகோதரிகளின் அன்பையும் ஆசுத்தையும் பணியையும் பெற்று பல இடங்களில் இருந்து வருகை தந்துள்ள ஊர் பெரியவர்கள் தங்கு மக்கள் தில்லியான பங்கு மக்கள் ஆங்கில மக்கள் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரையும் சபையினரின் பெயராலும் மாநில அன்னையர்கள் பெயராலும் மாநில நிர்வாகக் குழுவினர் பெயராலும் வருக வருக என்று வரவேற்கின்றனர். மூஞ்சிக்கல் என்னும் இடத்தில் திரு வேளாங்கண்ணி திருமதி ஆதித்ய செல்வி தம்பதியருக்கு எழுவரையும் முதல்வராக கூத்த குறிஞ்சி மலர் யாரை நீ தொழுகிறாய் கண்களை திறந்திருப்பார் கடவுள் ஒன்றும் இல்லை கடினமான தலையை முழுத்து பண்படுத்தும் உழவனுடனும் கல்லுடைத்து சாலை அமைக்கும் தொழிலாளிகளும் கடவுள் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்த தெய்வ திருமகள் இவர். சகோதரி டெல்லி கிரேஸ் கும்பகோணம் மாவட்டத்தில் பெரம்பலூரில் உள்ள ரங்கநாதபுரத்தில் திரு ஸ்டானிஸ்லாஸ் திருமதி ரச்சனாமேதி தம்பதியருக்கு அறுவரில் மூன்றாவதாக உதித்த லீலி மலர் இவர். உன் மலரடி கிளை
நேர்ந்த வீரம் வைக்க நினைத்தேன். ஆனால் உன் மனசிலே தி ஆதிமா ஆந்திரா மாநிலத்தில் வராங்கல் மறை மாவட்டத்தில் கடவுளை என்னும் ஊரில் திரு ஸ்டீபன் திருமதி அல்போன்ஸ் தம்பதியருக்கு நான்கு பிள்ளைகளில் மூத்த பிள்ளையாக உதித்த சுந்தர தெலுங்கு. எங்கே உன்னை இழந்து விடுவேனோ என்ற பயத்தில் என் மார்போடு தழுவி கொண்டேன். என்ன மாறினோ உலகத்தின் பொக்கிஷங்களாம் என் கைக்கு கிடைத்து விட்டன என்பதை உணர்ந்து தங்கள் அர்ப்பணித்த செல்வ மக்கள் இவர். சகோதரி ரூபதுமணி, ஊட்டி மலை மாவட்டத்தில் ஈரோட்டியுள்ள நகூர் கிராமத்தில் நல்ல திரு நல்லப்பன் திருமதி சரஸ்தியம்மாள் தம்பதியருக்கு பிறந்த ஒவ்வொரு மூன்றாவது பூத்த மலை ரோஜா. உன் சக்தியே என் செயலுக்கு அடிப்படை என்பதை உணர்ந்து என் செயல்கள் அனைத்தாலும் உன்னை விளக்கமுறை செய்வேன் என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்த திருமகள் இவர். சகோதரி கிருபா, தர்மபுரி மாவட்டத்தில் கேதன்கல்லி என்னும் ஊரில் திரு செல்வநாயகம் திருமதி கண்ணகந்தம் தம்பதியருக்கு பிறந்த நால்வரில் முதலில் பூத்த பீச்சுப்பூ. ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமத்தம் உணர்வு வேண்டும். உன்னை மரணாதிருக்க மகி வேண்டும். என் கருணை முடி வேண்டும் என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்த பூமகழிவர். சகோதரி செசிலியா மேரி, பாண்டி மலை மாவட்டத்தில் மயிலூர் என்னும் கிராமத்தில் திரு சின்னப்பன் திரு சௌரியம்மாள் தம்பதியருக்கு பிறந்த அறுபதில் கடைக்குட்டியாக பூத்த சேந்தாமரை. உன் வரையறையற்ற பரிசுகளை என் சிறு கரங்களாலே தருகின்றேன். யுகங்கள் பல கடந்தும் நீ இன்னும் பொழிந்து கொண்டே இருக்கின்றாய். எனினும் இன்னும் என் கைகள் நிரம்பவில்லை என்பதை உணர்ந்து தன்னை அன்பு அர்ப்பணித்து வரும் அன்பு மகள் இவர். சகோதரி குணசீலை, சேலம் மறை மாவட்டத்தில் கோனேரிப்பட்டி என்னும் கிராமத்தில் திரு ராஜ் திருமதி தேசி தம்பதியருக்கு பிறந்த ஒன்பது பேரில் கடைக்குட்டியாக பூத்த பாரிஜாத மலர். தாழ்ந்தோ வரியோ திக்கத்தோரில் கங்கை உடையுடன் குலாவரும் உன்னை கண்டு கொண்டேன் என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அனுபவங்கள் இவர். சகோதரி அடைக்கல செல்வமேரி, கும்பகோணம் மலை மாவட்டத்தில் தஞ்சை மாத்தூர் கிராமத்தில் திரு ஆரோக்கியசாமி திருமதி கிறிஸ்தோபேமன் சரஸ்தியம்மாள் தம்பதியருக்கு மூவரில் இரண்டாவது மகளாக பூத்த ஜாதி மல்லி. துணையற்று தாழ்ந்த எளிய திக்கத்தோரை முனைவனாக திகழும் உன்னை கண்டேன் என்பதை உணர்ந்து தங்களை அர்ப்பணித்த பொன்மகள் இவர். என்னை விழா காணும் இந்த எட்டு விழா நாளிகளையும் உங்களை அன்போடு சபையின் பெயராலும் மாநில அன்னையர்கள் பெயராலும் நிர்வாக குழுவினர் பெயராலும் வருக்கு வருக்கும் என்று வரவேற்கிறோம். இறைவன் எவ்வாறு நாம் கலந்து கொண்டு வழிநடத்தினாலும் இருவரும் காலங்களிலும் இவரை வழி நடத்தவும் இவர்களுக்காக நன்றி கூறவும் நாம் இத்திருப்பலையில் பக்தியோடு கலந்து கொள்வோம். ఈరోజు సంతోషకరమైన ఈ శుభదినాన మా సభ అమ్మవారుల రచిత భూమిని వేడుకలలో పాల్గొని మనసార ఇరవై ప్రసంగాలు పరలోక రాజ్య రుద్రాక్ష వనములో శ్రమించి పొలాలు పండించి కాపాడినందుకు ఈ దివ్య వరిపుదలలో పాల్గొని మాతో కలిసి இந்த
பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.